இயேசுவை போல அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவில் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை இயேசுவை போல அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவில் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை புரண அழகுள்ளவரை பூவிலந்தன் வாழ்க்கையோ நீரே போதும் மறுபடியும் ஓர் உயிர்த்தெழுதலின் நாளிலே தேவ சத்தத்தை கேட்பதற்காக ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிற உங்கள் அனைவரையும் அதிசீக்கிரத்தில் வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் நான் இந்த நல்ல நாளிலே வரவேற்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுதும் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம், இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்திருக்கிறான். சபத்து என்று சொல்லப்படுகிற சனிக்கிழமையிலே இயேசு கல்லறையில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிற காலத்தில் அதிகாலையில் இருட்டோடே மகதேனா மரியாளும் மற்ற மரியாளும் இயேசுவினுடைய கல்லறைக்கு முன்பதாக பிரயாணித்து யார் கல்லை புரட்டுவார்கள் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு புறப்பட்டு பொழுது அங்கே கல் புரட்டப்பட்டு இயேசு வைத்திருந்த இடத்திலே உள்ளே போன பொழுது இயேசு அங்கே இல்லை. அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அதுதான் ஈஸ்டர். அதனால் இந்த நல்ல நாளிலே அவர் எங்கே என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்த போகிறோம். அதற்கு ஆதாரமாக வாசிக்கலாமே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:1-8 அதனுடைய 8 வசனங்களை வாசிக்கலாமே. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1 விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்திறங்கி வந்து வாசலிலிருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் துடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து வாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று திருவள்ளம் பற்றின எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, உம்முடைய உயிர்த்தெழுதலை உலகமெங்கும் ஒவ்வொரு வாரமும் பறைசாற்றி கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆண்டின் ஒரு ஈஸ்டரை கூட எங்களுக்கு காண கர்த்தர் உதவி செய்ததற்காய் நன்றி. இன்றைக்கும் வாசித்து கேட்ட தேவ வார்த்தைக்காக நன்றி. இதில் அடங்கியிருக்கிற ஆவிக்குரிய சத்தியத்தை பரத்தின் தேவன் எங்களுக்கு கட்டளையிடும் வார்த்தைகளை அனுப்பி தேவன் எங்களை தைரியப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் இந்த நல்ல நாளிலே உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து நாம் இன்றைக்கு தியானம் பண்ண போகிறோம். போன வாரத்திலிருந்து இன்றைக்கு வரை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே ஒரு வாரத்தில் நிகழ்ந்த சில நிகழ்வுகளை மிக தெளிவாக உங்களுக்கு முகவரியாக சொல்லி
இந்த நாளினுடைய விசேஷித்த தன்மையை உங்களுக்கு ஜெபத்தோடு நின்று இந்த வார்த்தையை கொண்டு வர ஆசைப்படுகிறேன். போன வாரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நாம் கர்த்தர் வார்த்தையை கேட்டோம். யூதர்களுக்கென்று மூன்று பிரதான பண்டிகை உண்டு. அந்த பண்டிகையில் பஸ்காவை ஆசரிக்கும்படிக்காக இயேசு ஒலிவமலையிலே தங்கி அங்கிருந்து ஒரு கழுதையின் மேலும் சகரியா 9:9 படி சகரியா சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படிக்காக உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு சென்று ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத கழுதையிலே ஒலிவமலையிலிருந்து அவர் புறப்பட்டார். முன்னடப்பவரும் பின்னடப்பவர்களும் அவரை கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதங்களில் ஓசானா என்று அவர்கள் போட்டிருந்த வஸ்திரங்களையும் மரக்கிளைகளையும் இயேசுவுடைய போன பாதையிலே விரித்தார்கள். இயேசு சந்தோஷத்தோடு தேவனுடைய ராஜாவாய் கிறிஸ்துவாய் அந்த இடத்துல எருசலேம் தேவாலயத்திற்கு போனார். எருசலேம் தேவாலயத்தில் அவர் கண்டதையும் பார்த்ததையும் பார்த்து அவர் மனதில் துக்கப்பட்டார். துக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர் சாட்டையை எடுத்து விற்கிறவர்களையும் விலை சாட்டுகிறவர்களையும் அடித்து தேவாலயத்திலிருந்து புறம்பே தள்ளினார். என்னுடைய ஆலயம் எல்லாருக்கும் ஜெப ஆலயமாயிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளருடைய குகைகளாக்கினீர்கள் என்று அவர்களை புறம்பே தள்ளி ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினார். நம்முடைய தேவன் ஆலயத்தை பரிசுத்தப்படுத்த ஆலயமாயிருக்கிற நம்முடைய சரீரத்தை பரிசுத்தப்படுத்த வந்த தெய்வம் என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு நினைவு கூற ஆசைப்படுகிறேன். மறுபடியும் இயேசு அதை கழிந்து அவருக்கு பசி உண்டாயிற்று என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவனமாக அவர் அத்திமரத்திற்கு நேராக போய் தனக்கு புசிப்பதற்கு ஏதாகிலும் கிடைக்கும் என்று பார்க்க அழகாயிருந்த அத்திமரத்தின் பக்கத்தில் சென்று பார்த்த பொழுது ஒரு பழமும் அவருக்கு கிடைக்காததினால் அத்தி மரத்தை சபித்தான். சபித்த அந்த நிமிஷமே அந்த மரம் பட்டு போயிற்று என்று திருவசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதலால் பிரியமான தேவ பிள்ளைகளே, என வார்த்தைகளை கவனிக்கிற தேவ பிள்ளைகளை, அதை முடிந்து இயேசு தான் ஜெபிப்பதற்காக தன் சீஷர்களை ஒருமுகப்படுத்தி அவர் மறுபடியும் ஒலிவமலைக்கு போகிறார். அந்த ஒலிவமலையினுடைய ஜபத்தில் அவர் ஜபம் பண்ணின பின்பு மறுபடியும் அவர் கெஸ்தமனை என்று சொல்லப்படுகிற இடத்தில் போய் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுகிறார். எதற்கு அவர் முழங்கால் படியிடுகிறார் என்றால், முடியுமானால் கர்த்தாவே இந்த பாத்திரத்தை என்னை விட்டு அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி, ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உங்களுடைய சித்தத்துக்கு என்று ஒப்பு கொடுத்து அவர் வியாகுலப்படவும் அவர் படப்போகிற பாடுகளை குறித்து அவ்வளவாய் வேதனைப்பட தொடங்கினார். அப்பொழுது அவருடைய சரீரத்தில் வியர்வை துளிகள் இரத்த துளிகளாக மாறிற்று. ஏன் அவர் ஜபம் பண்ணினார் என்றால், ரோம சாம்ராஜ்யம் தன்னை குற்றப்படுத்தி சிலுவை என்கிற கோர சிலுவையிலே அறைவார்கள், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்ற வார்த்தை நிறைவேறுவதற்காக இயேசு தேவ சமூகத்தில் ஒரு சிலுவையை அவருக்காக அவர்கள் கொடுத்தார்கள். இயேசு அதற்கு பின்பாக அவர் தன்னுடைய பஸ்காவை ஆசரிக்கும்படிக்காக 12 சீஷர்களை அவர் ஒரு கிராமத்தில் புறப்படும் பொழுது அந்த கிராமத்தில் ஒரு தண்ணீர் குடம் கொண்டு வருகன் ஒருவன் உண்டு, அவனுக்கு பின்னாக சென்று இயேசுவுக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும், உன்னுடைய மேல் வீட்டறையை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் இரத்தம் அதாவது விலையேறப்பட்ட கம்பளமாயிருக்கிற இவைகளை அவன் இயேசுவுக்கு ஆயத்தப்படுத்தினான். பஸ்காவை அவர்கள் உட்கார்ந்திருந்து ஆசரிப்பதற்கு அவர்கள் அந்த இடத்துல வந்த பொழுது இயேசு தண்ணீரை எடுத்து இந்த 12 பேருடைய பாதங்களை அவர் கழுவினார்.
பாதங்களை கழுவினவர் மாத்திரமல்ல அவர்களோடு சொன்னார் நான் ஒரு பஸ்காவை உங்களுக்கு முன்பதாக ஆசரிக்க போகிறேன் இனி நான் வருமளவும் இந்த பஸ்காவை ஆசரிப்பது இல்லை என்று சொல்லி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்றும் ஒருவன் என்னை தள்ளி சொல்லுவான் என்றும் இயேசு அவர்களுக்கு சொன்னார் அப்படி அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை எடுத்து பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து சொன்ன ஒரு உண்மை உண்டு என்ன உண்மை என்றால் உங்களுக்காக பிட்கப்பட போகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே அந்த பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து சொன்னார் இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் என் இரத்தம் என்று சொல்லி சீடர்களுக்கு கொடுத்தார் மறுபடியுமாக இவர் தேவ சமூகத்தில் ஜபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கள்ளனை பிடிப்பது போல இயேசுவை பிடித்தார்கள் அவரை காய்பா என்றிடத்திலும் பிலாத்துவினிடத்திலும் ஹன்னாவினிடத்திலும் தேசாதிபதியினிடத்திலும் ஏரோதுவினிடத்திலே கொண்டு போனார்கள் ரா முழுவதும் அலக்கழிக்கப்பட்டார் சங்கீதக்காரன் சொன்ன வண்ணமாக நிலத்தை உழுகிறது போல இயேசுவினுடைய சரீரத்தை அவர்கள் உழுதார்கள் எவ்வளவு காயங்கள் அவர் சரீரத்தில் அடிக்கப்பட முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவாக அவரை அடித்தார்கள் மறுபடியுமாக அவருக்கு ஒரு பெரிய பாரமான பச்சை மரத்தில் செய்யப்பட்ட ஒரு சிலுவையை அவர் தோளில் கொடுத்தார்கள் அப்படி சிலுவையை புறப்பட்டு போகும் பொழுது உயிரோடே இவரை கொல்ல வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்ததின் பிரகாரமாக ஒரு மனுஷன் தன் வயலிலே வேலை பார்த்து வருகிற அவனை பிடித்து அவனிடத்தில் இந்த சிலுவையை கொடுத்து இந்த சிலுவையை சுமக்கும்படிக்கு பலவந்த பண்ணி அப்படியாக இயேசு கொல்கதாவுக்கு சென்றார் அவரை ரெண்டு கள்ளர்களின் மத்தியிலே சிலுவையிலே ஒரு பெரிய குழி தோண்டி அந்த குழியிலே இயேசுவின் சிலுவையை இறக்கினார்கள் ஒரு பக்தன் இவ்வண்ணமாய் எழுதியிருக்கிறான் அவருடைய அந்த குழியிலே அந்த சிலுவை விழுந்த பொழுது என்ன சம்பவித்தது என்றால் அவருடைய எலும்புகள் எல்லாம் இருக்கிற இடத்தை விட்டு இடம் பெயர்ந்தது என்று ஒரு பக்தன் இவ்வண்ணமாகி தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறான் ஆனபடியால் அவர் சிலுவையிலே ரெண்டு கள்ளர்கள் மத்தியில் இருக்கிறார் ரெண்டு கள்ளர்கள் முதலாவது அவரை குறித்து சொன்னது அவரை நிந்திக்கவும் பரிகாசம் பண்ணவும் தொடங்கினார்கள் ஆனால் அதில் ஒருவன் இப்படி சொல்கிறான் நாமோ செய்த தவறுகளுக்காக தண்டனைகளை அனுபவிக்கிறோம் இவரோ ஒரு குற்றம் செய்யாத ஒருவர் என்று இயேசுவை சொன்ன ஒரு கள்ளனை பார்க்கிறோம் அதை சொன்ன பொழுது இயேசு சொன்னார் இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் எவன் ஒருவன் தன் பாவங்களை அறிக்கை செய்து பரிசுத்த தெய்வத்தினிடத்தில் திரும்புகிறானோ அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அவன் கர்த்தருடைய பிள்ளையாக மாற்றுவான் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியாக சிலுவையில் நின்று கொண்டு ஏழு திருவார்த்தைகளை இயேசு தன்னுடைய வாயிலிருந்து புறப்பட்டு ஜனங்களிடத்திலே அறிவித்தார் அப்படி கடைசியாக ஏலி ஏலி லாமா சபதானி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று தன் ஜீவனை விட்டார் அந்த 12 மணி முதல் 3 மணி வரை என்ன சம்பவித்ததென்றால் பூமி அதிர்ந்தது வானத்தின் சூரியன் அந்தகாரப்பட்டது பூமி முழுவதும் இருளாக்கப்பட்டது ஏன் இருளாக்கப்பட்டது என்று தெரியுமா இயேசு இரட்சகர் கிறிஸ்து மேசியா என்கிறதை அந்த சிருஷ்டி கூட தேவனுடைய பாதத்தில் நாணமடைந்து வெட்கப்பட்டு 3 மணி நேரம் அந்தகாரப்பட்டது என கண்பான தேவ பிள்ளைகளே தேவாலயத்தின் திரைசீலை கீழே இருந்து மேலல்ல ஒருவேளை அது ஆசாரியன் கிழித்திருப்பான் என்று சொல்லி ஒருவேளை ஜனங்கள் நினைக்க கூடும் ஒருவேளை கீழிருந்து மேல அப்படி கிழிந்திருந்தால் ஒரு ஆசாரியனால அதை
என்ன செய்திருக்கவன் தைத்து சரி பண்ணிருக்க கூடும். வேதம் சொல்கிறது மேலே இருந்து கீழே வரை திருச்சீலை இரண்டாக நின்றது. ஜனங்கள் பிராகாரத்தில் நின்று கத்தரை ஆராதிக்கிற ஜனம் இந்த திருச்சீலை இரண்டாக்கப்பட்ட பொழுது ஜனங்கள் அப்பா பிதாவை என்று சுதந்திரமாய் கூப்பிடத்தக்க சுவிகாரம் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலினால் உண்டாயிற்று, மரணத்தினால் உண்டாயிற்று என்று திருவசனத்திலே பார்க்கிறோம். அப்படியாக இயேசுவை அரமத்திய ஊரானாகிய யோசேப்பு ஒரு அந்தரங்க சீஷன், 12 சீடர்கள் செய்யாதது, இயேசுவோடு நன்மை பெற்றவர்கள் செய்யாததை இயேசுவினுடைய சரீரத்தை தைரியமாக எந்த பயம் இல்லாதபடிக்கு ராஜாவினிடத்திலே கேட்டு, ராஜாவே இந்த நீதிமானுடைய சரீரத்தை நான் அடக்கம் பண்ண வேண்டும் என்று இயேசுவினுடைய சரீரத்தை அவன் பெர்மிஷனோடு அதனுடைய அதிகாரத்தை பெற்று அந்த சரீரத்தை பக்கத்தில் இருக்கிற தான் மரிக்கும் பொழுது தான் அடக்கம் பண்ணப்பட வேண்டிய அந்த கல்லறையை இயேசுவுக்காக கொடுத்தான். வேதம் சொல்கிறது விலை உயர்ந்த, அதாவது சுகந்த வாசனையை அவருடைய சரீரத்தில் வைத்து ஒரு நல்ல துணியை துணிகளினால் சுற்றி இயேசுவை கல்லறையில் வைத்து ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்தார்கள். என கண்பான தேவ பிள்ளைகளே, நாம் வாசித்த வசனத்துக்கு நேராக உங்கள் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துகிறேன். வாசிக்கலாம் மத்தேயு 28:1-2 வசனங்கள். ஓய்வு நாள் முடிந்து, பாருங்கள், ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள், வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில், விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதின் மேல் உட்கார்ந்தான். எல்லாரும் நல்ல கவனியுங்கள். இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அங்கே நாம் வாசிக்கிற திருவசனம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் தாங்கள் முதல் நாளிலே இயேசுவினுடைய அந்த சவசரீரத்திற்கு வைக்க வேண்டிய சுகந்த வாசனையை, இந்த சுகந்த வாசனையை தேவனுடைய சமூகத்தில் அந்த கல்லறையிலே வைப்பதற்காக புறப்படுகிறார்கள். புறப்படும் பொழுது அவர்களுக்கு ஒரு கேள்வி, இந்த கல்லை யார் புரட்டுவார்கள், யார் இந்த கல்லை புரட்டுவார்கள் என்ற தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் கேள்விக்குறியோடு போகும் பொழுது வேதத்தில் சொல்கிறது மகதேனா மரியாளும் மற்ற மரியாளும் புறப்பட்டு போகும் பொழுது அவர்களுக்கு யார் புரட்டுவார்கள் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு புறப்பட்டார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிர்ந்தது. கர்த்தராயிருக்கிற இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பூமி ஒரு சாட்சி என்பதை வேதத்தில் நீங்கள் மறந்துவிட வேண்டாம். தூதன் வானத்திலிருந்து வந்து வாசலில் இருந்த கல்லை என்ன செய்தான், புரட்டி தள்ளி அதின் மேல் உட்கார்ந்தான். இந்த பகல் பொழுதிலே பாறை என்கிற கல்லை போல சில பிரச்சனைகள் சிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில கல்லறையிலிருந்து புரட்டப்பட்ட சில கற்களை போல பிரச்சனைகள் இருக்குமையானால் அந்த கற்களை புரட்டி தள்ளுகிற ஒரு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி தூதன் புரட்டி தள்ளினான், அதின் மேல் உட்கார்ந்தான். கல் பாறை போன்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிறதா? உங்களுக்காக உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய அந்த கல்லறையிலே கல்லின் மேல் இருந்த இயேசு தூதன் உங்களுக்காக இருக்கிறான் என்பதை மறக்க வேண்டாம்.
அப்படியாகி அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாக இருந்தது. காவலாளர்கள் அவர் இருந்த இடத்துல திடுக்கிட்டு பயந்து அவர்கள் பின்மாறத் தொடங்கினார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆதலால் உயிர்த்தெழுதலை குறித்த மூன்று காரியங்களை இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். வாசிக்கலாம் மத்தேயு 28:8. அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். போதும். ஒன்றாவது, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு படிப்பிக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதலில் நமக்கு சந்தோஷத்தை தருகிறது. அந்த 8 வசனம், அவர்கள் மிகவும் பயந்து மகா சந்தோஷத்தோடு கல்லறையை விட்டு சீக்கிரம் புறப்பட்டார்கள். நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து யார் என்றால், அவர் உயிர்த்தெழுதலின் மூலம் நமக்கு உண்டான சம்பவம் என்னவென்றால் நமக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறது. வாழ்க்கையிலே துக்கமாய் நெருக்கமாய் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இயேசுவனுடைய உயிர்த்தெழுதல் நம்மை படிப்பிக்கிறது. அவர்கள் மிகவும் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு புறப்பட்டார்கள். ஆனால் காலையில் இருட்டோடு மகதனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு போகும் பொழுது யார் நமக்கு கல்லை புரட்டுவார்கள், நமக்கு யார் உதவி செய்வார்கள் என்று அவர்கள் கலங்கி நின்ற ஸ்தானத்தில் தூதன் அவர்களுக்காக கல்லை புரட்டினான். தூதன் அவர்களுக்காய் கல்லை புரட்டினான். அந்த கல்லை புரட்டினது மாத்திரமல்ல, அந்த கல்லின் மேல் அவன் உட்கார்ந்தான். இந்த நாளிலே கர்த்தராயிருக்கிற தேவன் சொல்லுகிறார், என்னுடைய உயிர்த்தெழுதல் உங்கள் எல்லாருடைய பயத்தை மாற்றும். இன்னைக்கு பல காரியத்தில் பயந்து கொண்டிருக்கிற சபையே, பல நெருக்கத்தில் இருக்கிற சபையே, வியாதியை குறித்து கடன் பிரச்சனையை குறித்து எதிர்காலத்தை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் பயத்தை நீக்குகிறது, சந்தோஷத்தை தருகிறது. அவர்கள் புறப்பட்டு போன பொழுது சந்தோஷத்தோடு புறப்பட்டார்கள். அந்த பகுதியை தியானிக்கும் பொழுது ஒரு உண்மையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். அவர்கள் கல்லறைக்குள்ளாக சீக்கிரத்தில் புரட்டப்பட்ட கல்லறைய உள்ள போகும் பொழுது இயேசுவை வைக்கப்பட்டிருந்த இடத்தில் இயேசுவனுடைய சரீரம் இல்லை. அவர்கள் போன மாத்திரத்தில் வெளியே வந்தார்கள். அப்பொழுது அங்கு தூதன் சொன்னது, உயிர்த்தெழுந்த இயேசுவை மரித்தவரிடத்திலே தேடுவது என்ன? அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இயேசு எருசலேம் தேவாலயத்தை பார்த்து ஒரு கல்லின் மேல் இல்லாமல் ஒரு நாள் இது தீக்கிரையாக்கப்படும், மனுஷகுமாரனும் மரித்து 3 நாள் உயிர்த்தெழுவார் என்று எருசலேமை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்தான். ஆதலால் ஒரு சைடுல ஒருவள் போய் கேட்கிறார், அதாவது தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா இயேசுவை எங்கேயாவது வைத்திருந்தால் எனக்கு காண்பித்து தாரும், அவருடைய சரீரத்தை எடுத்து கொண்டு போய்விடுகிறேன். ஒரு யூதனுடைய சரீரம் 33 நல்ல வாட்டச்சாட்டமான ஒரு சரீரம், அந்த சரீரத்தை அவளுடைய அதாவது இயலாமையினால அவள் சொல்லி போன ஒரு வார்த்தை என்பதை பார்க்கிறோம். அவர் எம்மாவூரு புறப்பட்டு போனார், சீசர்களுக்கு தரிசனமானார், அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை தருகிறது. 2 வாசிக்கலாம் பரிசுத்த மத்தேயு 28:10. அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். 2 இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் நம்மை படிப்பிக்கிறது, நம்முடைய பயத்தை நீக்குகிறது.
உலகத்தில் மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அவனை ஆட்கொள்ளுகிறது பயமாகும். எப்படியோ மரித்து விடுவோமா, நாளை வாழ்க்கை எப்படி ஆகுமோ என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு சபையின் நடுநின்று ஈஸ்டர் பெருநாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய உயிர்த்தெழுதல். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர்கள் கலிலியாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்களை அவர்கள் என்னை காண்பார்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவை சீடர்கள் பார்த்தார்கள். அவர்கள் பூட்டி இருந்த அறையில் இயேசு கதவை திறக்காம அந்த கல் அந்த வீட்டில் போய் அவர்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். சைனா தேசத்தில் ஒரு தேவ மிஷனரி, அவருடைய பெயராகும் ஸ்டேன் பெட்டி என்ற ஒரு தம்பதிகள், அவர்கள் சைனா ராஜ்யத்திற்காக சுவிசேஷத்திற்கு ஒரு வயது நிறைந்த ஒரு ஆண் பிள்ளையை கொண்டு போனார்கள். அங்கே கர்த்தருக்காக ரகசியமாகவும் மறைமுகமாகவும் தேவனுடைய ராஜ்யத்தை செய்தார்கள். ஒரு நாளிலே அவருடைய படையாளிகளுக்குள்ளே அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். அவர்கள் முதலாவது செய்தது என்ன தெரியுமா, தன்னுடைய ஒரு வயதுள்ள ஆண் குழந்தையை காலை பிடிச்சு தலையை அடித்து கொண்டு போட்டார்கள். பெட்டி இடத்துல சொன்னார்கள், பெட்டி, இயேசுவை நீ மறுதலிக்காவிட்டால் மறுதலிக்காவிட்டால் உன்னுடைய கணவனை ஸ்டெயினையும் கொண்டு விடுவோம் என்று சொல்லி துப்பாக்கியை அவருக்கு மிஷினரிக்கு நேராக நீட்டினார்கள். அவள் சொன்னால், நான் பயப்பட மாட்டேன், நான் ஆராதிக்கிற தெய்வம், என் பயத்தை நீக்குகிற தெய்வம், என் கணவன் மரித்தாலும் முகமுகமாய் உயிர்த்தெழுதலின் நாளிலே நான் சந்திப்பேன் நோ என்று சொன்னாள். அந்த இடத்துல அவரையும் அவளையும் அவர்கள் சுட்டு வீழ்த்தினார்கள். இன்றைக்கு இந்த காலை வேளையில இந்த ஈஸ்டர் நாளில சபை விசுவாச குடும்பங்களோடு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என்னுடைய உயிர்த்தெழுதலிலே உன்னுடைய சில பயங்களை மாற்ற விரும்புகிறேன். குடும்பத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, வாழ்க்கையை வேலையை குறித்து பயந்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் சொல்லுகிறது, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கலிலேயாவுக்கு போய் என் சகோதரனிடத்தில் சொல்லுங்க, நான் அங்கே வருவேன் என்று வாக்களித்த தேவன். கடைசியாக இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு என்ன படிப்பிக்கிறது என்றால், யோவான் 20:22, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவதாக, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு வல்லமையை தருகிறது. இயேசு அந்த இடத்துல சொன்னார், அவர்கள் மேல் ஊதி தம்முடைய பரிசுத்த ஆவியை அவர்களுக்காக அனுப்பினார். வேதத்தில் பிலிப்பியர் 4:13 கூட ஒன்று வாசிக்க கேட்போமே. பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் மூன்றாவது, நமக்கு பரிசுத்தாவியின் வல்லமையை தருகிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்தில் நடத்துவார். உங்கள் பாவத்தை குறித்தும், உங்கள் நீதியை குறித்தும், உங்களுடைய நியாய தீர்ப்பை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துவார். ஆதலால் இந்த பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கடிதத்தை எழுதும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்னை எல்லாவற்றையும் செய்வதற்கான பலத்தை, வல்லமையை, சத்துவத்தை
தருகிறது என்று வேதம் நம்மை படிப்பிக்கிறது. 2 கொரிந்தியரின் புத்தகம் 12 அதிகாரம் 9-10 கூட வாசிக்கலாமே. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் நம்மை படிப்பிக்கிறது, என்னுடைய கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆதலால் இயேசு கிறிஸ்து மரித்து மண்ணோடு போனவர் அல்ல, வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தால் மரணம் என்று படிப்பிக்கிறவர் அல்ல. அவர் சொன்னார், நான் இந்த பூமியிலே வருவேன், ஒரு மனிதனின் மனிதனாக வருவேன், சொந்த ஜனத்துக்குள்ள வருவேன், சொந்த ஜனம் என ஏற்றுக்கொள்ளாது, நான் மரிப்பேன், நான் உயிர் தழுவேன், நான் பரமேறி செல்லுவேன். நான் எப்படி பரமேறி சென்றேனோ அப்படி மறுபடியும் நான் வருவேன். அவன் அவன் தன் தன் கிரியைக்கு தக்க பலனை என் கூட நான் கொண்டு வருவேன். அதனால் பிரியமான சபையே, விசுவாச குடும்பமே, கடந்த ஆண்டு உலகம் முழுவதும் லாக்டவுனால் அடைக்கப்பட்டிருந்த ஈஸ்டர் பண்டிகை மூடப்பட்ட ஸ்தானத்தில் இந்த ஆண்டில் சுதந்திரமாய் பண்டிகையை ஆசரிக்க கத்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு உங்களுக்கு 3 நற்செய்திகள் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலினால. அவர் உயிர்த்தெழுதல் நமக்கு சந்தோஷத்தை தருகிறது. சந்தோஷம் வேணுமா? இயேசுவினிடத்திலே வாருங்கள். அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு வல்லமை, பயத்தை நீக்குகிறது. அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு பயத்தை நீக்குகிறது. அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு வல்லமையை தருகிறது. அதனால் நன்மையும் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஈஸ்டர் பண்டிகை கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று மனமார வாழ்த்தி, பைபிள் ஃபெய்த் மிஷனுடைய ஆர்ச்சி பிஷப்பின் மூலமாக தற்போதைய பேராயராயிருக்கிற பிரமோத் அவர்களுடைய பெயரில், செங்கோட்டை பைபிள் ஃபெய்த் மிஷன் திருச்சபையின் பெயரில் உங்கள் எல்லோருக்கும் ஒரு நன்மையும் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஈஸ்டர் பண்டிகையின் வாழ்த்துக்களை அறிவித்து, இயேசு சொன்னது போல உயிர்த்தெழுவார், நானும் நீங்களும் மரித்து ஒரு நாள் உயிர்த்தெழுவோம், நம்முடைய கல்லறைகள், நம்முடைய முற்பிதாக்களின் கல்லறைகள் திறக்கப்படும். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அணிநெய்க்கும் நாம் அனைவரோடும் கேட்ட திருவார்த்தையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தர் கிருபை என்று இன்னும் சகல நாட்களில் நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆமேன்.